டாக்டர் ரவீந்திரன் அவர்களை வருவருக வரவேற்கிறேன். குட் மார்னிங் ரெஸ்பெக்டட் டீம், ரெஸ்பெக்டட் டிடி சார், ஜேடி மேம், ஆர்எம்ஓ, எம்எஸ் சார், ஹெச்ஓடி, ஓஜி எல்லாத்துக்குமே என்னுடைய முதல்வர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலா இந்த நாள் வந்து நமக்கு ஒரு முக்கியமா யோசிக்க வேண்டிய நாள். நம்ம வந்து டைபாய்ட் ஃபீவருக்கோ இல்லாட்டினா வேற எந்த வியாதிக்கோ இந்த மாதிரி நம்ம கொண்டாடல. ஆனா ஏசு மட்டும் கொண்டு வரோம் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதனால மாணவர்களா பறச்சு நம்ம இதை பேசிட்டு ஏன் நம்ம யோசிக்கணும். ஏன்னா இந்த எய்ட்ஸ்ங்கிறது வந்து நம்ம யாருக்கு எப்ப வருதுன்னு நமக்கு சொல்ல முடியல. ஏன்னா நம்ம இப்ப பிளட் பேங்க்ல இருக்கப்போ நாங்க பாக்குறோம் நல்ல டோனர் ஹெல்த்தியா டோனர் வராரு, அவரு எல்லாத்துல பிளட் கொடுத்துருக்காரு, அவரு பார்த்தா திடீர்னு எய்ட்ஸ் இருக்குது. ஆனா அப்போ எப்படி வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு நாலேஜ் இது வந்து இந்த இந்த ப்ரோக்ராம் நடந்ததே அதை பத்தியா நாலேஜுக்காக தான். எப்படின்னா இப்ப நமக்கு வாழ்க்கைக்கு எல்லாம் நிறைய விஷயம் தேவை. நமக்கு இங்கிலீஷ் கட்டாயமா கத்துருக்கணும், கம்ப்யூட்டர் பத்தி கத்துருக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம கத்துருக்கணும். இது வந்து நம்ம வாழ்க்கை அத்தியாவசியம், ஆனா இது ஒருக்காக தேவையில்லை. ஆனா இப்ப நம்ம பார்த்தா நம்ம வாழ்க்கைக்கு வேண்டியது வந்து நாலேஜ், அது வந்து இந்த எய்ட்ஸ் பற்றிய நாலேஜ் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு பேசினாங்க, அது வந்து ஒரு உயிர்கொலி நோய் மட்டும் இல்ல சோசியல் ஸ்டிக்மா. அதாவது யாருக்காவது எய்ட்ஸ் வந்துச்சுன்னா ஐயோ எய்ட்ஸ் இருந்துச்சு, அதை பத்தி ஒரு தெருவில் யாருக்காவது எய்ட்ஸ் இருந்தா அது ஒரு தெருவில் யாருக்குமே தெரியும் அவங்க எய்ட்ஸ் இருக்கான், அவங்க எய்ட்ஸ் இருக்கான், அவங்க இருக்காங்க. சோ அப்ப நமக்கு எப்படி அது வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்காதான் நம்ம வராம பாத்துக்க முடியும். அதே மாதிரி வந்தவங்களோட நம்ம எப்படி பழக முடியும், அவங்களை எப்படி அளவழைக்க முடியும், அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். சோ இப்ப பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. இப்ப அம்மாட்ட இருந்து குழந்தைக்கு வருமா வராதா, குழந்தை பிறக்கிறப்போ பிளட் டொனேட் பண்றப்ப அவங்களுக்கு மாறுமா, அதை தடுக்கிறதுக்கு முறை இருக்கா, இல்ல விண்டோ பிரிண்ட் ஒன்று இருக்கு அது படினா என்ன, அது எய்ட்ஸ் ஒருத்தவங்க இருக்கும் ஆனா நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு, அதுதான் என்ன. அதே மாதிரி யாருலேருந்து யாருக்கு பரவோம்.